வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழரசுக் கட்சியின் தலைவர் பதவிக்கு மீண்டும் தேர்தல், வழக்கை முடிவுக்கு கொண்டுவர மத்திய குழு தீர்மானம். கல்முனையை பிரிக்க முற்படும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரீஸ், தமிழர்களின் உரிமையை சிதறடிப்பதாக கோடீஸ்வரன் குற்றச்சாட்டு. தேசிய மக்கள் சக்தியுடனான பகிரங்க விவாதத்துக்கு திகதி அறிவித்த ஐக்கிய மக்கள் சக்தி, கடிதம் மூலம் அழைப்பு. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை பாஜக மீட்கும், ராகுல் காந்திக்கு சவால் விடுத்த அமித்ஷா. உயர்மட்ட குழுவுடன் ஈரான் ஜனாதிபதி பயணித்த உலங்கு வானூர்தி விபத்து, தேடும் பணி தீவிரம். தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கை தமிழரசுக் கட்சியின் புதிய தலைவர் உள்ளிட்ட அனைத்து பதவிகளுக்குமான தேர்தலை மீண்டும் நடத்த கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார். தமிழரசுக் கட்சிக்கு எதிராக திருகோணமலையில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கினை விரைவில் முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் வழக்காளியின் கோரிக்கையை ஏற்று மீண்டும் தேர்தலை நடத்த இணக்கம் காணப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டம் வவுனியாவில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் இன்று இடம்பெற்றுள்ளது. கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான எம் ஏ சுமந்திரன், ஸ்ரீதரன், செயலாளர் ப சத்யலிங்கம் உட்பட மத்திய குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். காலை 10 மணிக்கு ஆரம்பமான கூட்டம் 7 மணி வரை இடம்பெற்றிருந்தது. இதன்போது கட்சிக்கு எதிராக நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு மற்றும் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டதாக சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார். மத்திய செயற்குழு கூட்டம் வவுனியாவிலே கூடிய பொழுது தீர்மானமாக நிறைவேற்றியிருந்தோம். மிக முக்கியமாக ஒன்று, நாங்கள் இந்த தொடர்ந்து எங்கள் கட்சிக்கு எதிராக செயற்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற திருவோணமலையில் இருக்கின்ற வழக்கு தொடர்பாக பேசப்பட்டது. நீண்ட நேரம் அது பற்றிய கருத்தாளர்களுக்கு மத்தியில் அந்த வழக்கை நாங்கள் எவ்வாறு வழக்காளி கோருகின்ற நிவாரணங்களை வழங்கி நாங்கள் எங்களுடைய கட்சியினுடைய நிலப்பாடுகளையும் நிலைநிறுத்தி நாங்கள் இவ்வளவு காலமும் கட்சியிலே மேற்கொள்ளப்பட்ட ஜாப்பினுடைய அமைப்பு விதியினுடைய அடிப்படை திருத்தங்களுக்கு அமைய அடிப்படை விடயங்களுக்கு அமைய எவ்வாறு செயலாற்றி இருக்கிறோமோ அதன் அடிப்படைகளையும் வலியுறுத்தி ஜாப்பின் அடிப்படையில் திரும்பவும் நாங்கள் எல்லா விடயங்களையும் குறிப்பாக தலைவர்களின்று அனைத்து பதவிகளுக்கான தெரிவுகளை நடாத்துவதென ஏகமனதாக இந்த சபையிலே இன்று நாங்கள் தீர்மானிப்போம். ஆகவே வழக்கை கைவாங்குவதற்கான ஒரு முடிவு வழக்காளிகள் எதிராளிகளாக இருக்கின்ற நாங்கள் வழக்காளியினுடைய நிவாரணத்தை வழங்கி உடனடியாக கட்சியை எங்களுடைய வீட்டுக்கு கொண்டு வருகின்ற முயற்சியை முதல் தீர்மானமாக எடுத்தோம். இரண்டாவது, இந்த நாட்டிலே நடைபெறப்போகின்ற ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் தொடர்பாக பேசப்பட்ட விஷயம் பல்வேறுபட்ட கருத்துக்கள் எங்களுடைய அங்கத்தவர்களிடம் வினவப்பட்டது. அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து கொண்டார்கள். சுகமான பாதகமான பல்வேறுபட்ட கருத்துக்கள் உண்டு. கட்சியினுடைய பெருந்தலைவர் சம்பந்தனியா அவருடைய கருத்துக்களும் பரிசீலிக்கப்பட்டது. தலைவர் அண்ணன் மாவை சீனாதராஜா அவருடைய கருத்துக்களும் பரிசீலிக்கப்பட்டு இவருடைய கருத்துக்களும் நாங்கள் ஒரு ஆலோசனைக்காக எடுத்திருக்கிறோம். இது தொடர்பாக தொடர்ந்தும் எங்களுடைய மத்திய செயற்குழு மற்றும் மாவட்ட கிளைகளோடு கூடி உரிய நேரத்தில் உரிய முடிவை சிறப்பாக எடுப்பதென முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகம் அக்னஸ் கலமாட்டின் முள்ளிவாய்க்காலுக்கான பயணத்தை முன்னிட்டு ஏனையின் வீதியில் இருந்த சிறிலங்கா ராணுவ முகாம்களும் அகற்றப்பட்டுள்ளன. அங்கு கடமையில் இருந்த ராணுவத்தினர் அவர்களுடைய பிரதான ராணுவ தளங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இலங்கையில் கொரோனா தொற்று பரவிய காலத்தில் ஏனையின் வீதியிலும் வடக்கின் ஏனைய பல வீதிகளிலும் இராணுவ முகாம்கள் அமைக்கப்பட்டிருந்தன. இதனால் மக்களின் பிரயாணங்களுக்கு இடையூறுகள் ஏற்பட்டிருந்த நிலையில் மொழிவாய்க்கால் நினைவேந்தலில் பங்கேற்பதற்காக சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகம் அக்னஸ் கலமாட் இலங்கைக்கு பயணம் செய்திருந்தார். அத்துடன் அவர் நேற்றைய தினம் மொழிவாய்க்காலுக்கு சென்று யுத்தத்தில் உயிரிழந்த மக்களுக்கு அஞ்சலி செலுத்தியிருந்தார். அவரின் மொழிவாய்க்கால் பயணத்தை முன்னிட்டு ஏனையின் வீதியில் இருந்த அனைத்து இராணுவ முகாம்களும் அகற்றப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இராணுவ முகாம்கள் அகற்றப்பட்டு அங்கு கடமையில் இருந்த இராணுவத்தினர் அவர்களுடைய பிரதான இராணுவ தளங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதுடன் இராணுவ முகாம்களாக இருந்த கொட்டகைகளும் முற்றாக அகற்றிச் செல்லப்பட்டுள்ளன. கடந்த 2 நாட்களாக வீதியில் இராணுவத்தினரின் நடமாட்டமும் குறைந்து காணப்படுவதாக கூறப்படுகின்றது. ஸ்ரீலங்காவின் பிரதான எதிர்க்கட்சிகளான ஐக்கிய மக்கள் சக்திக்கும் தேசிய மக்கள் சக்திக்கும் இடையில் இடம்பெறவுள்ள 2 விவாதங்களுக்குமான புதிய திகதிகளை ஐக்கிய மக்கள் சக்தி பரிந்துரைத்துள்ளது. இது தொடர்பாக ஐக்கிய மக்கள் சக்தியின் விவாத ஒருங்கிணைப்பாளர் நளின் பண்டார
தேசிய மக்கள் சக்தியின் விவாத ஒருங்கிணைப்பாளர் வைத்திய நலிந்த ஏதுசிவிற்கு கடிதம் அனுப்பி வைத்துள்ளார். இலங்கையின் பொருளாதார நெருக்கடிக்கான தீர்வு மற்றும் எதிர்கால பொருளாதார திட்டங்கள் தொடர்பில் பகிரங்க விவாதத்திற்கு வருமாறு ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் தேசிய மக்கள் சக்தி ஆகியன பரஸ்பரம் அழைப்பு விடுத்திருந்தன. இதனையடுத்து விவாதங்களுக்கான திகதிகளை அறிவிக்குமாறு தேசிய மக்கள் சக்தி ஐக்கிய மக்கள் சக்தியிடம் கோரியிருந்தது. இந்த நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொருளாதார குழு மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் பொருளாதார குழு ஆகியவற்றுக்கிடையிலான விவாதத்திற்கு மே மாதம் 27 முதல் 31 திகதிக்குள் ஒரு திகதியை அறிவிக்குமாறு ஐக்கிய மக்கள் சக்தி பரிந்துரைத்துள்ளது. அத்துடன் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாஸ் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுருகுமார் திசா நாயக் ஆகியோருக்கிடையிலான விவாதத்திற்கு ஜூன் மாதம் 3 முதல் 7 திகதிக்குள் ஒரு திகதியை அறிவிக்குமாறும் கூறியுள்ளது. இது தொடர்பான நாடாளுமன்ற உறுப்பினரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் விவாத ஒருங்கிணைப்பாளருமான நளின் பண்டாரவினால் தேசிய மக்கள் சக்தியின் விவாத ஒருங்கிணைப்பாளர் வைத்தியர் நளின் ஏதுசிவிற்கு கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டது. தமிழர்களின் நிலத்தை துண்டாடி அவர்களை பிரித்தாளுகின்ற ஒரு செயற்பாட்டை அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் HMM கரிஸ் முன்னெடுத்துள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன் குற்றம் சாட்டியுள்ளார். கல்முனையை பிரிப்பதற்கு தான் தயாரென அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் HMM கரிஸ் கருத்து தெரிவித்துள்ள நிலையிலேயே அவர் இதனை கூறியுள்ளார். தமிழ் மக்களுக்கான நியாயமான உரிமைகளை சிதறடிக்கின்ற வகையில் குறித்த செயற்பாடு முன்னெடுக்கப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட 29 கிராம சேவையாளர் பிரிவை உள்ளடக்கியதான ஒரு பிரதேச செயலகமாகத்தான் இந்த பிரதேச செயலகம் காணப்பட வேண்டும். இதில் தமிழர்களின் நிலத்தில் ஒரு துண்டு நிலம் கூட, ஒரு இஞ்சி நிலம் கூட நாங்கள் விட்டுக் கொடுக்க முடியாது என்பதனை இந்த இடத்திலே தெளிவாக நாங்கள் கூற விரும்புகின்றோம். விசேடமாக கல்முனை நகரத்தின் பிதா என்று அவர் கூறியிருந்தார். அவர் கல்முனை நகரத்தின் பிதா அல்ல, அவர் அவரது ஊரான கல்முனைக்குடிக்கு பிதாவாக இருக்கலாம், அல்லது சாய்ந்தமருதுக்கு பிதாவாக இருக்கலாம், அல்லது மருதமுறைக்கு அவர் பிதாவாக இருக்கலாம். ஆனால் கல்முனை என்பது தமிழர்களின் தாயகமாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். ஏனென்றால் கல்முனை என்பது, கல்முனை நகரம் என்பது தமிழர்கள் 100% 90% சொந்து வாழ்கின்ற ஒரு பிரதேசமாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். இந்த பிரதேசத்தை, தமிழர்களின் அந்த நிலத்தை துண்டாடுவதற்கான ஒரு செயற்திட்டமாக, தமிழர்களை பிரித்தாடுகின்ற ஒரு செயற்திட்டமாகத்தான் இந்த நாளாக பிரிக்கின்ற செயற்பாடை இந்த இடத்திலே அவர் முன்வைக்கின்றார். இதற்கு முன் இந்த செயற்பாட்டை பற்றி அதாவுள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் அடிக்கடி கூறி வந்தார். தற்பொழுது கரிஸ் அவர்கள் கூறி வருகின்றார்கள், நாளாக இந்த பிரதேசத்தை துண்டாடுவதாக பிரித்திருந்தார்கள். இந்த துண்டாடுகின்ற பொழுது தமிழர்களின் தாயக பிரதேசத்தை துண்டாடி அதிலே குளிர் காய்கின்ற செயற்பாடை அவரை முன்னெடுக்க இருக்கின்றார் என்பதை இந்த இடத்திலே தெளிவாக கூற விரும்புகின்றோம். விசேடமாக அந்த பிரதேசத்திலே இருக்கின்ற தமிழ் மக்களுக்கான அந்த நியாயபூர்வமான உரிமையை குழப்புகின்ற விதத்திலே, சிதறடிக்கின்ற விதத்திலே இந்த செயற்பாடு முன்னெடுக்கப்பட இருக்கின்றது. ஆனால் இதனை தமிழ் மக்கள் எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள போவதில்லை. இலங்கையில் இந்த வருடம் இடம்பெற உள்ள தேர்தலில் எந்த தேர்தலை முதலில் நடாத்துவது என்பது தொடர்பில் ரணில் விக்ரமசிங்கே குடும்பத்திற்கும் ராஜபக்ச குடும்பத்திற்கும் இடையில் இழுபறி நிலை ஏற்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். ஆனால் முதலில் எந்த தேர்தலை வைத்தாலும் ஐக்கிய மக்கள் சக்தி அதற்கு முகங்கொடுக்க தயாராக உள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரசீல் ராஜபக்சேக்கு தெரியும், ஜனாதிபதி தேர்தல் வைத்தால் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தோல்வி அடைவார், அது அவர்களுக்கு தெரியும். ரணில் விக்ரமசிங்க தோல்வி அடைஞ்சதுக்கு பிறகு நடக்கக்கூடிய தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் நடந்தால் மொட்டு கட்சிக்கு ஆக குறைந்தது ஒரு 10 உறுப்பினர்களும் வரக்கூடிய வாய்ப்பு இல்லை. அது ஒரு சுனாமி வந்த போலதான், சுனாமி அலை எப்படி வந்து அந்த அளவுக்கு இந்த நாட்டிலே அப்படி ஒரு அலை ஒன்று வரும். அதனால தான் ராஜபக்ச குடும்பம் நினைக்கிறார்கள், ஜனாதிபதி தேர்தலுக்கு முந்தி நாங்கள் பாராளுமன்ற தேர்தலை வைத்துக் கொண்டால் ஆக குறைந்தது 25 உறுப்பினர்கள் சரி எங்களுக்கு வெற்றி பெற செய்ய இயலும். அப்படி வெற்றி பெற செஞ்சார் நாமல் ராஜபக்சேயுடைய எதிர்காலத்தை அவர்களுக்கு அதை செய்து கொள்ள இயலும் என்று தான் அவர்கள் நினைக்கிறார்கள். எனவே தான் அவர்கள் நினைக்கிறார்கள் பாராளுமன்ற தேர்தல் வாரது தான் அவர்களுடைய குடும்பத்துக்கும் அவர்களுடைய அரசியலுக்கும் பிரயோஜனமா இருக்கிறது. எனவே இப்போது ஜனாதிபதி அவர்களுக்கும் மொட்டு கட்சிக்கும் இந்த விவாதம் நடக்கிறது. ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி அவர்களை எடுத்தால் அவர்களுக்கு தெரியும், அவர்கள் இந்த ஜனாதிபதியாக
அடிக்கக்கூடிய கிடைச்ச வாய்ப்பே ஆக கூடுதலமா இருக்கையிலுமான காலத்தை இருந்துட்டு போறதுக்கு தான் அவர் தயாரா இருக்கிறார். அவர் கடைசி நிமிஷம் வர காட்டின் ஜனாதிபதி பதவியிலே இருக்க வேண்டும் என்று தான் ரணில் விக்ரமசிங்கவுடைய அபிப்பிராயமா இருக்கிறது. அதனால அவர் பார்க்கிறார், பாராளுமன்ற தேர்தலை வைத்தால் நிச்சயமாக ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற தேர்தலை வெற்றி பெற செய்வார்கள், சஜித் பிரேமதாஸ் அவர்கள் பிரதமரா வருவார்கள். அப்படி வந்ததுக்கு பிறகு ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு ஜனாதிபதியா இருக்க முடியாது. அதனால தான் அவர் பாராளுமன்ற தேர்தலை வைக்காமல் ஜனாதிபதி தேர்தலை வைத்தால் அவருக்கு கடைசி நாள் வர காட்டியும் அக்டோபர் 16 வர காட்டியும் ஜனாதிபதியில இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ரணில் விக்ரமசிங்க அவர்கள். இந்தோனேஷியாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே, அந்த நாட்டு கடற்சால் விவகாரங்கள் முதலீடுகளுக்கான ஒருங்கிணைப்பு அமைச்சர் லுஹித் பின்சார் பன்ஜாய்டனை சந்தித்துள்ளார். இதன்போது இரண்டு நாடுகளுக்கு இடையிலான வேலைத்திட்டங்கள் குறித்து ஆராயப்பட்டுள்ளது. இந்தோனேசியாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இன்று பாலித்தீவில் வைத்து அந்த நாட்டு கடல்சார் விவகாரங்கள் அமைச்சர் லுஹித் பின்சார் பன்ஜாய்டனை சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பில் வெப்ப வலயத்திற்கான இலங்கையின் முன்னெடுப்பு, நீல பொருளாதாரம் மற்றும் கடற்பாசி தொழில்துறை குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது. அத்துடன் தென்துருவ நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு, சதுப்பு நில பயிற்சேகை தொடர்பான ஒத்துழைப்பு வேலை திட்டத்திற்காக ஆராய்ச்சி உள்ளிட்ட நடவடிக்கைகள் தொடர்பிலும் ஆராயப்பட்டுள்ளது. ஒருங்கிணைக்க இருதரப்பு பணிக்குழுவை நிறுவுதல் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பிலும் ஆராயப்பட்டுள்ளது. இந்த சமுத்திர எல்லை நாடுகளின் தற்போதைய தலைவராக இலங்கையின் வகிபாகம் உள்ளிட்ட விடயங்கள் குறித்தும் இதன்போது ஆலோசிக்கப்பட்டது. இலங்கைக்கான ஈரானிய தூதுவர் ஏடல் கோசை தாக்கி விபத்துக்குள்ளாக்கிய குற்றச்சாட்டில் வர்த்தகர் ஒருவர் கொழும்பில் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட வர்த்தகர் நாளை வரை விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கொழும்பு 2 முத்தையா வீதி பகுதியில் அமைந்துள்ள வர்த்தக நிலையம் ஒன்றின் வாகன நிறுத்துமிடத்திற்கு இலங்கைக்கான ஈரான் தூதுவர் பிரவேசித்த போது மற்றொரு மகளுந்து சாரதியுடன் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதன்போது குறித்த நபர் தூதுவரை தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பிச் செல்ல முயற்சித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போது தூதுவர் காவல்துறை அதிகாரிகள் வரும் வரை காத்திருக்குமாறு சாரதிக்கு அறிவித்துள்ள நிலையில் சாரதி திடீரென மகளுந்தை இயக்கி முன்னோக்கி சென்றுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அப்பொழுது தூதுவர் அந்த மகளூந்தின் முன்பகுதியில் விழுந்து விபத்துக்குள்ளானதாக குறிப்பிடப்படுகின்றது. குறித்த சம்பவம் தொடர்பாக 33 வர்த்தகர் கைது செய்யப்பட்ட நிலையில் கொழும்பு புதுக்கடை இலக்கம் 2 நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் நாளை வரை விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியை வெற்றி கொள்ளக்கூடிய சிந்தனையுடைய தலைவர் என்பதை தாம் ஏற்றுக்கொள்வதாக முன்னாள் பிரதியமைச்சர் சோமசுந்தரம் கணேசமூர்த்தி தெரிவித்துள்ளார். எனினும் ரணில் விக்ரமசிங்கவினால் மக்களின் வாழ்க்கை செலவினை குறைக்க முடியவில்லை என மட்டக்களப்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் குறிப்பிட்டுள்ளார். உண்மையிலேயே பொருளாதார பிரச்சனை நாட்டிலே நிலவிருந்த காலத்தில் அவர் தன்னுடைய அவருக்கு பொருளாதாரத்தில் நிறைய அனுபவங்கள், அறிவுகள், அனுபவங்கள் உள்ள ஒருவர் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அவர் ஓரளவு இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை சீர் செய்து நிலைமைகளை ஒரு சுமூகமான நிலைக்கு கொண்டு வருவதற்கு உதவியவர் என்பதை நான் மறக்கவில்லை. ஆனாலும் ஸ்திரம், பொருளாதார ஸ்திரம் என்றால் மக்களுடைய வாழ்க்கை செலவு குறையவன், வாழ்க்கை செலவு குறைக்கவில்லையே. இப்போ குறைஞ்சா தான் இந்த நாட்டில் ஸ்திரம். அப்போ டாலர்ஸை ஸ்டேபிளாக வச்சிருக்கிறார். அது உண்மை. ஏன் டாலர்ஸ் ஸ்டேபிளாக இருக்குது? வெளிநாட்டு டாலர்ஸ் வெளியிருந்து லட்சோ லட்சம் டாலர்ஸ் வந்து ஒன்று இருக்கு. எல்லாரும் வெளிநாட்டுக்கே போயிடறாரு. பொதுமக்கள் காசு தான் இங்கே வருது. அது அவர் அந்த இமேஜை வச்சுக்கொண்டு தான் ஏதோ ஒரு மேஜிக் செய்த மாதிரி சொல்கிறார். அது உண்மையிலே இல்லை. பொருளாதார நிபுணர்கள் இது பற்றி கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். இந்த ரெண்டு விஷயங்கள், மூன்று விஷயங்கள் தான் இந்த பொருளாதாரத்தை இன்று ஒரு அளவு இந்த பொருளாதாரம் ஸ்திரமாக இருக்கிறது என்று ஒரு தோற்றப்பாட்டை காட்டுகின்றது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழரசுக் கட்சியின் தலைவர் பதவிக்கு மீண்டும் தேர்தல், வழக்கை முடிவுக்கு கொண்டுவர மத்திய குழு தீர்மானம். கல்முனையை பிரிக்க முற்படும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரீஸ், தமிழர்களின் உரிமையை சிதறடிப்பதாக கோடீஸ்வரன் குற்றச்சாட்டு. தேசிய மக்கள் சக்தியுடனான பகிரங்க விவாதத்துக்கு திகதி அறிவித்த ஐக்கிய மக்கள் சக்தி, கடிதம் மூலம் அழைப்பு. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை பாஜக மீட்கும், ராகுல் காந்திக்கு சவால் விடுத்த அமித்ஷா. உயர்மட்ட குழுவுடன் ஈரான் ஜனாதிபதி பயணித்த உலங்கு வானூர்தி விபத்து, தேடும் பணி தீவிரம்.
இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் .com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.